நடிகை வரலட்சுமி பிரபல நடிகர் சரத்குமாரின் மகள் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். சிம்புவுடன் போடா போடி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் விசாலுடன் காதலில் விழுந்து பின் பிரிந்தும் விட்டார். இயக்குனர் பாலா இயக்கத்தில் தாரைத்தப்பட்டை படத்தில் நடித்த இவரின் நடிப்பு அனைவராலும் பேசப்பட்டது. இந்த நிலையில் தற்பொழுது பாவனாவிற்கு நடந்த பாலியல் செய்தி கேட்டு அதிர்ச்சியானவர் தானும் அதேபோல் பாலியல் தொல்லைகளை அனுபவித்துள்ளேன் என்று கடிதம் மூலம் வெளியிட்டுள்ளார். அதில் அவர், இரண்டு நாட்களாக நடந்த விஷயங்களை பார்த்தேன். நானும் இந்த தொல்லைகளை சந்தித்திருக்கிறேன். ஒருமுறை முன்னணி டிவி சேனல் அதிகாரியுடன் மீட்டிங்கில் இருந்தேன். அவை முடியும் தருவாயில் அவர் என்னிடம் எப்பொழுது வெளியே சந்திக்கலாம் என்று கேட்டார். அதற்கு நான் அவரிடம் வேலை ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டேன். அவர், இல்லை இல்லை, வேலையெல்லாம் இல்லை, மற்ற விஷயங்களுக்காக என்று சூசகமாக சொன்னார். கோபமான நான் தயவு செய்து போயிடுங்க என்று சொன்னேன். அவரும் போய்விட்டார். அதே போல் பல பெண்களுக்கு நடக்கிறது. நடிகை என்பதை தாண்டி ஒரு சக பெண்ணாக பேசுகிறேன். எல்லோரும் தங்களுக்கு நடக்கும் இது போன்ற இன்னல்களை கண்டு வெளியே சொல்ல பயப்படுகிறார்கள். நீங்கள் யாரும் பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்க வேண்டும். பெண்களை தரைக்குறைவாகவோ பாலியல் தொந்தரவு செய்வதோ தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் வரலட்சுமி சரத்குமார். மேலும் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சினிச்சிப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.